தமிழர் மறுமலர்ச்சியின் மூலவராக விளங்கக்கூடிய நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார் அவர்களின் பெருவிழாவிற்கு, சென்னையிலே நடைபெறும் இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் தோழர் அருணபாரதி அவர்களே, இங்கே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மிகச்சிறப்பாக தமிழர் பறையாட்ட கலையை, அதை போல தமிழர் வீர விளையாட்டு கலையை நிகழ்த்தி காட்டிய கொளத்தூர் ஆழி பறையாட்ட குழுவினரின் பெருமக்களே, இளம் செல்வங்களே, வரவேற்புரை சிறப்பாக வழங்கிய குருகத் தரித்த குரல் போல் வள்ளல் பெருமானுடைய சிறப்புகளையும் தமிழ் தேசியத்தின் தேவையையும் எடுத்து சொன்ன இளவல் என்று எங்களால் அன்போடு அழைக்கப்படும் ஜெயராஜ் அவர்களே, இங்கே பா பீச் வழங்கிய கவிஞர்கள் அன்பிற்குரிய கவிபாஸ்கர் அவர்களே, பிரகாஷ் பாரதி அவர்களே, ஆர்எல் கதிர்மருகன் அவர்களே, நம்முடைய வள்ளலார் திருத்தொண்டர் என்ற ஒரு விருதை நாம் வழங்கினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய கன்னியப்ப சுவாமிகள் வள்ளலார் தொண்டு நிறுவனத்தின் தலைவர்களே, திருவாட்டி தனலட்சுமி அம்மையார் அருட்சோதி அன்னையாலயம் திருவிக்காநகர் அவர்களே, சிறப்பு செய்த பெருமக்களே, இந்த உரையரங்கத்தில் ஆழமான கருத்துமிக்க தர்க்கம் செய்த உரைகளை வழங்கி அமைந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா சத்யவேல் முருகனார் அவர்களே, கலையரசி நடராசன் அவர்களே, மொழியரசி அசோகன் அவர்களே, நன்றியுரை நவில இருக்கின்ற கோவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் தம்பி முழுநிலவன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, தமிழர் மறுமலர்ச்சியின் தொடக்கம் வள்ளலார் என்று சொல்லுவது அவரை புகழ்வதற்காக மட்டுமல்ல, வரலாற்று வழிப்பட்ட ஒரு ஆய்வு நெறியின் கீழ்தான் அந்த அடையாளத்தை நாங்கள் வழங்கினோம். வாழ்ந்த இனம் இடையிலே வீழ்ந்து மறுபடி எழும்பொழுது பல்வேறு முற்போக்கு கருத்துக்களோடு, சீர்திருத்த கருத்துக்களோடு, சமத்துவ கருத்துக்களோடு எழுகிறது. அந்த எழுச்சியின் தொடக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, மறு எழுச்சியின் தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டில்தான் பல்வேறு சிந்தனையாளர்கள் தோன்றினார்கள். அதில் முதல் தொடக்கமாக அல்லது முத்தாய்ப்பாக வள்ளலார் விளங்குகிறார். 19ஆம் நூற்றாண்டில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்தன. இங்கே இதே சென்னையிலே சென்னை லௌகீக சங்கம் என்று தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். மெட்ராஸ் செகுலர் சொசைட்டி என்று வைத்து கற்றறிந்த பெருமக்கள் பல்வேறு ஆய்வுகளை செய்தார்கள். கடவுளை பற்றியும் செய்தார்கள், வர்ண ஜாதி கூடாது என்றும் ஆய்வு செய்தார்கள், பெண்ணுரிமை பற்றியும் செய்தார்கள், இதழ் நடத்தினார்கள், தமிழிலும் ஆங்கிலத்திலும் இதழ் நடத்தினார்கள். அது வள்ளலார் காலத்துக்கு சற்று பின். இப்படி பல்வேறு அயோத்திதாச பண்டிதர் சிறந்த கருத்துக்களை வழங்கினார், சமத்துவ கருத்துக்களை வழங்கினார். அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயக்கர் முற்போக்கான கருத்துக்களை வழங்கினார். எல்லாம் 19ஆம் நூற்றாண்டிலே. இந்த காலத்தின் பாய்ச்சலாக, வள்ளலாரின் இன்னொரு பாய்ச்சலாக வெளிப்பட்டவர் பாரதியார். ராமலிங்க சுவாமி மறுமலர்ச்சி சிந்தனையாளர் என்று பாரதியார் பாராட்டினார். சாதியிலே மதங்களிலே
சமய நெறிகளிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் வீணே அலைகின்றீரே என்று வள்ளலார் பாடினார். வேத ஆகமங்களை சாடி வள்ளலார் பாடினார். நால்வர்ணம் மேல்வர்ணம் தோல்வர்ணம் என்று சாடினார். அதிலிருந்து பாய்ந்த பாரதியார், பார்ப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சு, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சு என்று பாடினார். வள்ளலாரை அடுத்து அயோத்திதாச பண்டிதர் வர்ணாசிரமத்தையும் பிராமணத்துவ ஆதிக்கத்தையும் எதிர்த்து எழுதினார், இதழ் நடத்தினார், தமிழன் என்ற பெயரிலே இதழ் நடத்தினார். இப்படிப்பட்ட இந்த 19வது நூற்றாண்டு மிக முக்கியமானது. வள்ளலாருக்கு முன்பு தாய் மாணவர் தொடங்கி வைத்தார் என்று சொல்லலாம். ஒரு பருமனாக, ஒரு அமைப்பு வடிவமாக, ஒரு இயக்கமாக அதை கொண்டு வந்தவர் வள்ளலார். ஒரு சங்கம், அந்த சங்கம் இன்றைக்கு ஒரு சோசியலிச சங்கம் என்றெல்லாம் சொல்றார் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு சங்கம் அது. உறுப்பினர் சேர்த்தார், எந்த மத சமய வேறுபாடுமின்றி, ஆண் பெண் வேறுபாடுமின்றி அனைவரும் உறுப்பினராகலாம், புலால் மறுப்பதுதான் நிபந்தனை. இது 1865 ஆம் ஆண்டு. இப்படிப்பட்ட ஒரு சங்கத்தை, ஒரு அமைப்பை நிறுவிய பெருமகன், அதனால்தான் மறுமலர்ச்சியின் மூலவர் என்கிறோம். கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பிற்கால சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு நமக்கு இருண்ட காலம்தான். அயலார் ஆதிக்கத்தின் கீழ் சிக்கிக்கொண்டோம். மாலிகாப்பூர் படையெடுப்பு, விஜயநகர மன்னர்கள் அவர்களுடைய படைத்த படைத்தளபதிகள் படையெடுப்பு, அவர்களுடைய ஆட்சிகள், அதை ஒட்டி பிறகு வெள்ளைக்காரன் வந்தது, எல்லாம் அடிமை நிலையிலே தான். என்னை போன்றவர்கள் இன்று வரை அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்று கருதுகிறோம். மாறுபடுபவர்கள் இருக்கலாம். இந்த இருள் கிழித்து வெளிவந்த முழுமதி போல வள்ளலார் வந்தார். அமைப்பை உருவாக்கினார், சங்கங்களை உருவாக்கினார். இங்கே ஐயா சத்தியவேல் முருகனார் அவர்கள் பெரியார் வள்ளலாருடைய பாடல்களை பயன்படுத்தியதை சொன்னார். சாமி சிதம்பரனார் அவர்களை கொண்டு 100 பாடல்களை தேர்வு செய்து வைத்து குடியரசு பதிப்பகத்தின் மூலம் புத்தகமும் பெரியார் போட்டார். சமூக சீர்திருத்த கருத்துக்களை இன்றைக்கு இந்த விழாவுக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது, மதிப்பிற்குரியது. ஐயா வீரமணி அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு தர்க்கமாக நடந்து கொண்டிருக்கிறது, கொள்கை கோட்பாடுகளில் திராவிடம் சார்ந்து. ஆனால் அது ஒரு தனிநபர் பகையாகவோ, ஒருவரை ஒருவர் இழிவு செய்து கொள்வதாகவோ இல்லை, இருக்கக்கூடாது. அந்த கருத்து போர் கருத்தளவில் இருக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தும் பொழுது எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பி வைப்போம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தவறாமல் வாழ்த்து செய்தி ஐயா வீரமணி அனுப்பி வைப்பார். நல்ல பண்பு அது, சிறந்த பண்பு. ஏற்கனவே மொழிப்போர் மாநாடு நடத்தினோம், அதற்கும் அனுப்பி வைத்தார்கள், பல நிகழ்ச்சிகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கருத்து போர் நடக்கும் பொழுது அதிலே ஒரு பக்குவம் வேண்டும், எல்லாருக்கும் வேண்டும், நம் தரப்பிலே உள்ளவர்களுக்கும் வேண்டும். அந்த பக்குவத்தோடு நாம் கருத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்திக் கொள்ளாமல், தனிப்பட்ட முறையிலே தாக்கிக் கொள்ளாமல் கருத்து போர் நடத்த வேண்டும். உறுதியாக பேசிய வள்ளலார் அவர்கள் தன்னடக்கம் மிக்கவர், கருத்துக்களிலே உறுதியாகத்தான் இருந்தார். அவருடைய மீசை வைத்த படம்தான் கருங்குழியிலே இருக்கிறது, மீசையோடு உள்ள வள்ளலார் படம்தான் கருங்குழியிலே இருக்கிறது. அவரை பற்றி அறிந்தவர்கள் பலவாறு எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அவர் துணிச்சலானவர் தான், ஆனாலும் தன்னடக்கம் மிக்கவர். கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை பொத்தியே நடந்தேன், அது ஒரு ஆடம்பரமோ? மெய்யுற காட்டி அதை எது ஆடம்பரம் செய்வதை விட நான் போர்த்தி நடந்தேன்,
என்று வள்ளலார் எழுதுகிறார். தொந்திவயிர் ஒன்று வேணும், சோமன் உரு மாலை வேணும், இந்த ரெண்டும் இருந்துவிட்டால் இவனே கனவானடி ஞானத்தங்கமே என்று குணங்குடி மஸ்தான் என்று நினைக்கிறேன் அவருடைய பாடல். இப்படியெல்லாம் இருந்த காலம் பழைய காலம். அந்த காலத்தில் எளிமையின் உருவமாக, தன்னடக்கத்தின் உருவமாக, அதே வேளை உறுதியின் வெளிப்பாடாக வள்ளலார் விளங்கினார். அப்படிப்பட்ட வள்ளலார் தான் சதுர்மறை ஆகம சாத்திரம் எல்லாம் சந்தை படிப்பு நம் சொந்த படிப்போ விதுநெறி சுத்த சன்மார்க்கம். சதுர்முறையாக ஆகம சாத்திரம் எல்லாம் அதை படிப்பது சந்தை படிப்பு. எந்த காலத்தில் சொல்ல பயன்பட்டிருக்காரு பாருங்க, சந்தைக்கு வியாபாரத்துக்கு படிக்கிறான். நம் சொந்த படிப்பு அது அல்ல. நம் சொந்த யார், நம் சொந்தம்னா என்ன, வள்ளலாருக்கு பிள்ளையா குட்டியா? தமிழர்களை சொல்லுகிறார், தமிழர் மரபை சொல்லுகிறார். அதனால்தான் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் அலனோ என்று சொன்னது அதுதான். ஒட்டுமொத்த இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். நம் சொந்த படிப்பு விதிநெறி சுத்த சன்மார்க்கம் என்று வள்ளலார் சொன்னார். அவை அந்த அமைப்பை உருவாக்கினார். இந்த வர்ணாசிரம தர்மத்தை கடுமையாக எதிர்த்தார். பல தெய்வ வணக்கத்தை எதிர்த்து ஒளிவடுவிலே வணங்குவோம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வள்ளலார் அவர்கள் பல்வேறு ஒரு பன்முக ஆன்மீக அறிஞர், பன்முக கவிஞர். அவர் அடிப்படையில் ஒரு நல்ல கவிஞர், நல்ல கவிதை நிலையில் எழுதக்கூடியவர். வள்ளலாருக்கு முன்பாக நம்முடைய செய்யுள் நடை இப்படி இருந்ததில்லை. வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்து சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே, என்ன கவிதை அழகுது. கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே, நிழல் கணிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்தமன மலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூம் காற்றே. அந்த ஓடை நீர் ஓடுவது போல தமிழ் ஓடுகிறது. கம்பரை நினைவூட்டுகிறார், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவினேங்க, குவளை கண் விழித்து நோக்க, தென்திரை எழினிகாட்ட, தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்று கம்பன் பாடிய அந்த பாடல் கோடையிலே இளைப்பாற்றி பாடலை படிக்கும் போது வருகிறது. இன்னும் கிட்டப்பாவின் குரலில் அந்த பாடலை கேட்கும் பொழுது தேனாக இனிக்கும். நம்முடைய பல இசை புலவர்கள் எல்லாம் சிறப்பாக அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். கோடையிலே இளைப்பாற்றி பாடலை மிகச் சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். ஒரு அடிப்படையில் ஒரு கவிஞராக சிறந்த கவித்துவத்தோடு எழுதுகிறார். அவர் என்ன கற்றார் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சன்மார்க்க பெருமக்கள் கூடியிருக்கிறீர்கள். அந்த வரலாறெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, என்னை விட அதிகம் தெரிந்தவர்கள் நீங்கள். அவர் சொல்ல வந்தது முறைப்படி போய் கற்கவில்லை. சபாபதி முதலியாரிடம் அண்ணன் படிக்க சொல்லுகிறார், சரியாக படிக்கவில்லை, சரியாக படிக்கவில்லை என்று அண்ணனுக்கு சீற்றம். மனைவியிடம் சொல்லி சரியாக சோறு போடாதான்னு சொல்லிடுறாரு. அந்த அம்மா தாயாக இருந்து கவனித்து எல்லாம் கவனிக்குது. அப்போ சொல்லுது, அண்ணன் இப்படி சொல்கிறாங்க, ஏன் தம்பி நீ படிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குது. நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்று அவர் தனியாக படிக்கிறார். தனியாக படித்து இவ்வளவு படித்திருக்கிறார். முறைப்படி பள்ளிக்கூடம் போகாதவர். பள்ளிக்கூடம் அந்த காலத்திலையும் ஆசிரியர்கள் இருந்தார்கள், பாடம் நடத்தினார்கள், அதெல்லாம் எல்லோரும் படிச்சிருக்காங்க. படிக்காமலாம் இல்லை, ஆசிரியர்கள் இருந்து அந்த காலத்திலையும் தமிழர்கள் பள்ளிக்கூடம் நடத்தியிருக்கிறார்கள், வீட்டில் நடத்தியிருக்கிறார்கள், மரத்தடியில் நடத்தியிருக்கிறார்கள், முட்டாள்கள் இல்லை, படிச்சிருக்காங்க. அண்ணனே அங்கே தானே படித்தாரு, வள்ளலாருடைய அண்ணன் சாவதி பிள்ளை. சாவதி முதலியார்கிட்ட படித்து தான் அவர் இலக்கிய சொற்பொழிவு புராண சொற்பொழிவு நடத்தி கொண்டிருந்தார். நிறைய படித்திருக்கிறார்கள். இவருடைய அறிவு எப்படி வந்தது என்பது தான் இந்த பெரிய சிக்கல். அது ஒவ்வொருத்தக்காவது வந்து அருள் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு திருக்குறள் ஒன்றுதான் கை கொடுக்கிறது. நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். உண்மை அறிவு சில பேருக்கு இயல்பாகவே இருக்கிறது, பல பேருக்கு அறிவு இருக்கிறது. அந்த உள்ள உந்துதல், உயித்து உணர்தல்,
தானே உயித்து உணர்ந்து கொள்வதில் ஒன்று ஒன்று இருந்தால் அதிலிருந்து இன்னொன்றை உயித்து உணரும் ஆற்றல், அந்த உளவியல் ஆற்றல் சில பேருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் வள்ளலாருக்கு இருந்தால் அவ்வளவு படித்திருக்கிறார். தமிழ் இலக்கியங்கள் அந்த காலத்தில் வந்ததெல்லாம் படித்திருக்கிறார். திருக்குறள் போலவே அவரும் எழுதியிருக்கிறார், திருக்குறளை போட்டிருக்கிறார், எல்லாம் செய்கிறார். அந்த சில நம்முடைய சமகாலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இருந்தார். நான் வள்ளலாருடைய ஒப்பிடுவதற்கு சொல்லவில்லை, அவர் பள்ளிக்கூடம் போகாதவர், சிறந்த திரைப்பாளர்களை எழுதியிருக்கிறார். அந்த ஆற்றல் அவரிடம் இருந்தது. வள்ளலாருடைய ஆன்மீகத்துக்கும் வள்ளலாருடைய சமூகத்துக்கும் நான் பட்டுக்கோட்டையாரை சமப்படுத்தவில்லை. ஆற்றல் தனி மனிதனிடம் கிடைக்கிறது, தனி மனிதனிடம் பல பேருக்கு இருக்கிறது. பெரிய கல்வி கற்காதவர்கள் எல்லாம் பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். அந்த மூளை ஆற்றல் சில பேருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்துணரும் ஆற்றல் வள்ளலாருக்கு இருந்திருக்கிறது. அவர் தானே கற்றார், சந்தேகங்கள் கேட்டிருப்பார், பல அறிஞர்களிடம் கேட்டிருப்பார், எல்லாம் செய்திருப்பார். சொந்த முயற்சியில் கற்றார். சொந்த முயற்சியில் கற்றுத்தான் இவ்வளவு பெரிய இலக்கண கடுமையான இலக்கிய இலக்கணங்கள்லாம் இருக்கு. கட்டளை கலித்துறை போன்ற இலக்கணம், வெண்பாவெல்லாம் கடுமையான இலக்கணம் கொண்டது. ஆசிரியப்பா எளிதாக எழுதலாம், வெண்பாவெல்லாம் கடுமையான நிபந்தனைகள் உள்ள இலக்கணம் அது. அந்த வடிவத்திலாம் எழுதினார்கள், பல இலக்கண வடிவங்களிலே கவிதை எழுதினார்கள். எல்லாம் சரளமாக தான் இருக்கும், அதை சொல்ல வெட்டுறது கொத்துறது இலக்கணத்துக்காக எல்லாம் இல்லை. அந்த இலக்கணத்துக்கு பொருந்தி வரக்கூடிய சொற்களை போட்டு வள்ளலார் எழுதினார். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர். பெண்ணுரிமை பேசினார், எல்லா சமயங்களும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் இருக்கலாம், புலால இருந்தக்கூடாது, இவ்வளவுதான் நிபந்தனை. அது சன்மார்க்க சங்கத்தில் வேற எதுவும் இல்லை. அந்த வகையில் ஒரு நிபந்தனையை போட்டு அவர் செய்தார்கள். பல இடங்களில் சங்கங்களை உருவாக்கினார்கள். ஐயா சொன்னாங்க 5815 பாடல் என்று. இப்போ அந்த வரிகள்லாம் என்னென்ன, இவ்வளவோ பாடல் சரி, அந்த வரிகள் இந்த பெரிய புத்தகம் பாலகிருஷ்ண பிள்ளையெல்லாம் சரி, காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளையுடைய தொகுப்பாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய புத்தகம் அது. வள்ள திருவருள் பாங்கிறது வசன நடை இன்னும் தனியாக இருக்குது, வசன நடை அதில் சேர்ந்ததும் இருக்குது, எல்லாம் இருக்கிறது. இவ்வளோ பெரிய ஆற்றலோடு குறுகிய காலம் 50 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்திருக்கார். அந்த 50 ஆண்டுகள் இந்த மண்ணிலே அவர் உலவிய காலத்தில் இளமை பருவமெல்லாம் போக எவ்வளவு காலத்துக்குள்ள அவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறார், விழிப்புணர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறார். இன்றைக்கு வள்ளலாருடைய கருத்துக்கள் வளர்ந்து வருகின்றன, எல்லா இடங்களிலும் வளர்ந்து வருகின்றன. வள்ளலாரின் தேவை கடந்த காலத்தை விட அதிகமாக உணரப்படுகிறது. இங்கே பேசியவர்கள் எல்லாம் நம்ம ஒரு வருத்தப்பட்டார்கள். அம்மா கலையரசி அவர்கள் சொன்னார்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சரை இருக்கிற அளவுக்கு ஏன் வள்ளலாருக்கு இல்லை. வள்ளலார் குறை இல்லை, தமிழர்களுடைய குறை. முற்றத்து முல்லைக்கு மனம் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்வார்கள். நம்ம வீட்டில் பூத்த முல்லைக்கு மனம் இல்லை, கொண்டாந்து விற்கிற முல்லைக்கு தான் மனசு மனம் என நினைக்கிற உழப்பாங்கு நம்மிடம் தமிழர்களிடம் இருக்கிறது. நான் இந்த கேள்வியை குழந்தை கூட்டத்திலே வைத்தேன், விவேகானந்தரை தெரிந்த அளவுக்கு ஏன் ராமலிங்க வள்ளலாரை தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் தெரியவில்லை, ராஜஸ்தானத்திலே பீகாரிலே தெரியவில்லை என்பது அப்புறம் தமிழர்களுக்கு எவ்வளவு பேர் தெரிகிறது. விவேகானந்தரை தெரியும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களை குறை சொல்வதற்கல்ல, அவர்களை விட சிறந்த சீர்திருத்த கருத்துக்களை சொன்னவர், நிறுவனத்தை உருவாக்கி காட்டியவர், ஏன் வளரவில்லை, தமிழர்களிடம் உள்ள உழப்பாங்கு குறைவு. இந்த விழாவிலே அதைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டு மாற்ற வேண்டும். ஒரு அதாவது நம்முடைய செய்திகள் என்றால் அது குறைவானது மலிவானது. இப்ப கார் குழலி அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னவோ பேரா இருக்கு, அதே சமஸ்கிருதத்தில் ஏதாவது வச்சுக்கோங்க, சமஸ்கிருதத்தில் ஏதோ ஒரு கேசி கேட்க கேசம்னு போட்டு வந்துருந்தேன், அப்போ கேசவன்னே வச்சுக்கோங்களேன், கேசவன்
குழலோன்னு நமக்கு முன்னோர்கள் பேர் வச்சிருக்காங்க. சிறந்த முடி இருந்தால் குழலோன், அது என்னவோ போல இருக்கு. கேசவன்னாக்க அழகா இருக்கு, சமர்க்கிருதத்தில் சொன்னா அழகா இருக்கு. ஒவ்வொன்றும் தமிழிலே இருக்கின்ற பெயர்களாக இருக்கட்டும், செய்திகளாகட்டும், இதெல்லாம் தாழ்வானதாக குறைவானதாக நாமே கருதி கொள்கிறோம். இந்த நாமே கருதி கொள்ளக்கூடிய இந்த உளவியலை வெளியே இருந்து வந்தவர்கள் நமக்கு ஊட்டினார்கள். நாமே கெட்டுப்போகல, நம்மை கெடுக்க வைத்தார்கள். நாம் ஏன் கெட்டுப்போகிறோம் என்று உரிமையோடு நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம். கெடுத்தவர்கள் வெளியே இருந்து வந்தவர்கள் ஆரியர்கள், மற்றவர்கள் இன்றைக்கும் அவர்கள்தான். யாருக்கும் தாய்மொழி இல்லாத ஒரு சமஸ்கிருதம் தான் புனித மொழி என்கிறார்கள். அது யாருக்கு யார் தாய்மொழினா, ஒருத்தனுக்கும் தாய்மொழி இல்லை, புனித மொழி. முருகன் என்று சொன்னால் இங்க அழகு குறைஞ்சு போயிடும், சுப்பிரமணியன் என்று சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். நாம ஏன் அதை சொல்லணும்? நமக்கு அறிவு எங்கே போகிறது? முருகனுக்கு ஏற்கனவே காதல் திருமணம் முடிந்து விட்டது வள்ளியோடு. அவர் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் வடக்கேந்து வந்தவன் தெய்வயானைன்னு, அதை ஏத்துக்கிறோம். ஒரு ஊர் பேர் மயிலாடுதுறை என்று அழகா இருக்கு. காவேரியில போய் மயில் நீராடுதான், காவேரி கரையில உள்ள ஊருக்கு பேரு. அதை மயிலுக்கு என்ன சமஸ்கிருதம் என்று ஆராய்ச்சி பண்ணி மயூரம் என்று மாற்றுகிறான். நாம் இன்னைக்கும் மயூரம் மாயாவரம் என்று சொல்வர்கள் தான் அதிகமா இருக்கிறோம் பேர் மாத்தின பிறகும். இது இழுக்கு. ஏன் அவன் பேர் மாற்றுகிறான், ஏன் பேர் மாற்றுகிறான் என்று யோசிக்கவில்லை. தன்னுடைய இன ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு முன்னோடியாக மொழி ஆதிக்கத்தை கொண்டு வருகிறான். தன்னுடைய சிறுபான்மை ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்காக மொழி ஆதிக்கத்தை கொண்டு வருகிறான். அதை புனிதம் என்கிறான், அதை தேவ பாஷை என்கிறான். அதுதான் வள்ளலார் சொன்னார், அது தாய்மொழி என்றால் எங்கள் மொழி தமிழ் மொழி, தந்தை மொழி என்றார். இங்க அம்மா அவர்கள் மொழியரசியை சமஸ்கிருதத்தை பற்றி வள்ளலார் என்ன சொன்னார் என்பதை எடுத்துக்காட்டினார்கள். அது எவ்வளவு ஆடம்பரமானது, மறைபொருளானது, படிக்க கஷ்டமானது, முயற்சி அதிகம் தேவை, தமிழ் அப்படி அல்ல என்றெல்லாம் வள்ளலார் வசனத்தில் கட்டுரை எழுதினார். ஒவ்வொன்றையும் அப்படித்தான். அந்த கடவுள் இங்கே தீயாடி அப்புறம்னா அவர் அக்னீஸ்வரன் மாத்துறாங்க. ஒவ்வொன்றையும் மாற்றுகிறார்கள். இதற்கு நாம் ஏன் உடன்படுகிறோம்? இதெல்லாம் உடன்பட்டதுனால என்ன? நம்மவர்கள் நம்மை பற்றி தெரியவில்லை. வள்ளல் என்றால் பாரிதான் என்று தெரியவில்லை. கர்ணன் என்பதுதான் தெரியும் பல பேருக்கு. சிறந்த பழங்காலத்து ஒரு புரட்சி பெண், பெண் தலைவி என்றால் கண்ணகி என்பது தெரியாது பல பேருக்கு. சீதையை தெரியும், திரௌபதியை தெரியும், பரப்பி இருக்கிறார்கள். இளங்கோவடிகளை பல பேருக்கு தெரியாது. வான்மீகியை பற்றி சொல்வார்கள், காளிதாசன் சொல்வார்கள். நீ வான்மீகியை படிங்க, காளிதாசனை படிங்க, இளங்கோவடிகளை படித்து விட்டு படி. நீ மாட்டுப்பால் குடி, முதல்ல உன் தாய்ப்பால குடி, தாய்ப்பாலை குடிச்சிட்டு அப்புறம் மாட்டுப்பால் குடி. தாய்ப்பாலே குடிக்காமல் குட்டிப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அவன் ஏறி குத்தி தலையில அமுக்கிறான். உன்னுடைய மொழியில வள்ளலார் பாடிய பாடலை நடராச பெருமான் முன்னால் பாடினால் குற்றம் என்கிறான். கருவறைக்குள்ளே தமிழ் மொழி அர்ச்சனை மொழியாக இருக்க முடியாது என்கிறார்கள். துணிச்சலா இன்று வரை அது கோலோச்சப்படுகிறது. தமிழ்நாடு அரசு முதல்ல போட்டு எழுதியிருந்தாங்க, தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம். எவ்வளவு கொச்சையானது இது! அவர்கள் தான் தமிழுக்கு எல்லாம் செய்ததாக பேசிக் கொள்வார்கள். தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம். ஏன் இந்த மக்கள் விரும்பவில்லை? சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்தால்தான் பலிக்கும் என்று நம்புகிறார்கள், தெய்வம் வரம் கொடுக்கும் என்று நம்புகிறார்கள் என்றால் அந்த மூட நம்பிக்கையை போக்க வேண்டிய வேலை அரசியல்வாதிக்கு இல்லையா? அந்த ஆதிக்கக்காரனுடைய சூழ்ச்சியை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆன்மீகர்களுக்கும் உண்டு, அரசியல்வாதிகளுக்கும் உண்டு. வள்ளலார் அமைப்புகள், வள்ளலார் மன்றங்கள், சன்மார்க்க சங்கம் நடத்துகின்ற பெருமக்களை நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பசித்தவர்களுக்கு அன்னமிடுவது தேவை, அதை செய்கிறீர்கள். அங்கங்கே கூடி வள்ளலார் பாடல்களை சொல்லி பெருமைகளை சொல்வீர்கள், அது தேவை. ஆனால் வள்ளலார் பாடலை கூட அர்ச்சனை பாடலாக வைக்க முடியாது என்ற அவலத்தை போக்க நாம் என்ன செய்கிறோம்?
நினைந்து நினைந்து கண்ணீரால் நனைந்து நனைந்து என்ற அந்த ஒரு பாடல் இருக்கிறதே அர்ச்சனைக்கு அது ஒண்ணு போதாதா? உள்ளத்தை உருக்கி ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த ஒரு பாடல் போதாதா? கர்ப்ப கிரகத்திலே அந்த பாடலை பாடி அர்ச்சனை செய்யக்கூடாதா? தமிழிலே அர்ச்சனை செய்வதற்கான பயிற்சி சிவநெறிக்கும் திருமால் நெறிக்கும் வழங்கப்பட்டு 225 பேர் இருக்கிறார்கள். வேலை இல்லை, தமிழ்நாட்டிலே வேலை இல்லை. ஐயா சத்தியவேல் முருகனார் இதனால் அரசு கொடுத்த பயிற்சி 225 பேர். சத்தியவேல் முருகனார் ஏராளமான இளைஞர்களுக்கு தமிழில் அர்ச்சனை பயிற்சி கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் SRM பல்கலைக்கழகம் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது, பல்வேறு ஆய்வுகளுக்கும் அந்த பணிகளுக்கும். பயிற்சி பெற்றுவிட்டு எங்கே இருக்கிறார்கள், எங்கே நடப்பது? நம்மவர்களும் திருந்த வேண்டும். இந்த திருத்தத்தை வள்ளலார் அமைப்புகள், எங்களை போன்றவர்கள், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டும். தமிழிலே அர்ச்சனை செய்ய சொல். கடவுளுக்கும் மனிதனுக்கும் நெருக்கத்தை உறவை வைத்திருப்பது இந்த நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மீக நெறிகள் தான். அப்பனும் நீ, அம்மையும் நீ, அன்புடைய மாமனும் நீ, மாமியும் நீ, இவ்வளவு நெருக்கம் எவன் சொல்றான்? கடவுளோட. திருநாக்கர் சொல்றாரு குடும்ப உறவோடு. தோழன் என்கிறாங்க கடவுள. ஏழிசையா இசைப்பயனா இன்னமுதா என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துருசுகளுக்கு தவறுகளுக்கு உடனாகி. சுந்தர செய்ய தவறையெல்லாம் சிவபெருமான் ஏத்துக்குவார். ஏன்னா வந்தொண்டர் அவர், அவரே தன்னை சொல்லுகிறார் பாருங்க. இப்ப எவ்வளவு நெருக்கமாக கடவுளோடு. ஒரு ஜனநாயக மரபு இது. கம்பர் கடவுள் பக்தர். அவர் என்ன நெறி என்று நான் சொல்ல முடியாது. அது ராமாயணம் எழுதினால அவர் ஆழ்வார்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடுகிறார். யுத்த காண்டத்துக்கு ஒரு கடவுள் வாழ்த்து பாடுகிறார். கடவுள் வாழ்த்தான்னு பாருங்க அது எப்படின்னு. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம். கடவுள் அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆம் என்றுரைக்கின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்றுரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை, நமக்கு இங்கென்னோ பிழைப்பம்மா. கடவுள் வாழ்க்கையே இப்படி இருக்கு, நம்ம குழப்பம் என்ன ஆகிறதுங்கிறான். கம்பன் என்ன நாத்திகனா? இல்லை, தமிழர் ஆன்மீகத்தில் உள்ள ஜனநாயகம் இது. ஒரு திரைப்பட பாடலிலே கண்ணதாசன் எழுதுகிறார், காதலில் தோல்வி அடைந்து விட்டார்கள். காதல் தோல்வி. அவன் என்ன பாடுறான்? உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. கண்ணதாசன் நாத்திகரா? இல்லை, அவ்வளவு உரிமையோடு, அவ்வளவு உரிமையோடு தன்னுடைய பாரங்களை இறக்கி வைக்கும் இடம் என்று கருதி அவர் எழுதுகிறான். இப்படிப்பட்ட உறவு ஆன்மீகத்தில் நம்முடைய தமிழர் மரபில் என்னமோ கொண்டு வந்து பாரதிதாசன் பாடினது போல, நீர் வருங்கால் சத்தமிடும் நெடுந்தவளை கூட்டம் போல், தேர் வருங்கால் சத்தமிடும் தீட்சிதரின் கூட்டம். எங்கன்னா மங்கனா என்னனே புரியாது உனக்கு. அந்த மொழியில சொன்னாதான், சமஸ்கிருதத்தில் சொன்னாதான் புண்ணியம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் என்ற ஒரு பீதியை அச்சத்தை ஊட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த அச்சம் தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு வள்ளலார் கோயிலுக்கு வடலூருக்கு போனாலும் சரி, மருதூருக்கு போனாலும் சரி, கருங்குழி மேட்டுக்குப்பம் எங்கே போனாலும் சரி, வள்ளலார் பாடு நாள் வரி சொல்லுவாங்க, திருநீர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அங்கே சமஸ்கிருதத்துக்கு வேலையே இல்லை. ஒரு பிராமணன் புகுந்து கொண்டு ஆதிக்கம் செய்ய முனைந்த போது அதையும் நீக்கிவிட்டார்கள் வடலூரில். இது கடவுளுக்கும் இறைவனுக்கும் தனக்கும் நெருக்கமாக இருப்பதா? புரியாத மொழியில் நமக்கு அப்பாற்பட்ட ஒருத்தன், நீ கர்ப்ப கிரகத்தில் வந்தாலே தீட்டுப்பட்டு விடும் கர்ப்ப கிரகம் என்று சொல்லுகின்றவனிடம் போய் திருநீர் வாங்கி பூசிக்கொள்வது புனிதமா ஆன்மீகமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வள்ளலாருடைய இந்த அமைப்புகள், எங்களைப் போல் நீங்கள் போராட்டத்துக்கு வாருங்கள் என்றல்ல, கருத்து பரப்புரை செய்யுங்கள். சாதி கூடாது என்றார், மதவெறி கூடாது என்றார். ரெண்டு சாதி மாறி திருமணம் செய்து கொண்டால் கொலை செய்கிறான். இந்த காலத்திலே தேடி போய் கொலை செய்கிறான் அந்த பையனை. அந்த பெண்ணை தான் பெத்த பிள்ளைய பெண்ணையே எரிச்சு கொள்றான்.
அந்த வேளைகளில் எல்லாம் பத்திரிகையிலே செய்தி வரும் பொழுது பலர் போராட்டம் பொழுது வள்ளலார் சங்கங்கள் கருத்து கூற வேண்டும், வள்ளலார் கருத்தை எடுத்து சொல்ல வேண்டும், சமூகத்திலே நீங்கள் குறுக்கிட வேண்டும், வள்ளலார் சமத்துவ கருத்துப்படி சமூகத்தை நெறிப்படுத்த முன்வர வேண்டும். இல்லையேல் வள்ளலார் பெயரை நாம் சொல்வதில் பொருள் இருக்காது. அவர் களத்தில் இறங்கியவர், வாதம் செய்தவர், நிறுவனங்களை அதற்காக உருவாக்கியவர். நாம் தான் இந்த கருத்துக்களை எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த வகையில் வள்ளலார் என்ற சிறந்த ஆன்மீக கருத்துக்களையும் சமூகத்துக்கு இன்றைக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய சமூகவியல் கருத்துக்களையும் அவருடைய தமிழ் பற்றையும் நாம் போற்றி அவருடைய வழியிலே மேலும் மேலும் நாம் முன்னேறுவதற்கு தமிழ் சமூகத்தை பிடித்து ஆட்டுகின்ற ஜாதி வெறி மதவெறி, மதத்தை பயன்படுத்தி அரசியல் நடத்தக்கூடிய சூதாட்டக்காரர்கள், இவர்களிடமிருந்தெல்லாம் தமிழ் சமூகத்தை விடுவித்து ஒரு உலகத்துக்கு எடுத்துக்காட்டான தமிழன் தமிழச்சியை உருவாக்கி ஒரு உன்னதமான தமிழ் சமூகத்தை, சமத்துவமான தமிழ் சமூகத்தை, அறம் சார்ந்த தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் வள்ளலார் பெயரால் உறுதி ஏற்றுக்கொள்வோம், உறுதி ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.